Hi soldiers! இப்போ நம்ம யூஸ் பண்ற 99% ஆஃப் தி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல தான் வர்க் ஆகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையா அது டிஜிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃப்ரெண்ட் உங்களை ஒரு போட்டோ எடுத்து தர சொல்றாரு. இந்த போட்டோன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு போட்டோ ஃபைல், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜேபேக் ஃபைலா இருக்கும். ஆனா உண்மையா இந்த போட்டோன்றது ஜேபேக் ஃபைல் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அந்த போட்டோ நீங்க என்லாஜ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல குட்டி குட்டி பிக்சல்ஸ் நீங்க பாப்பீங்க. சரி, இந்த குட்டி குட்டி பிக்சல்ஸ் தான் இந்த போட்டோ ஆகும் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுவுமே இல்ல. அதாவது அந்த குட்டி பிக்சலையே நீங்க என்லாஜ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு மூணு டிஃபரெண்ட் வேல்யூஸ் இருக்கும். ரெட், கிரீன், ப்ளூ. பிளட் பிரஷர் ரைஸ், ஐ நாட் கண்ட்ரோல் மை செல்ஃப். சரி, இந்த ரெட், கிரீன், ப்ளூ வேல்யூ தான் வந்து இந்த போட்டோ அப்ரோ அப்படி சொல்றீங்கன்னா அதுவும் இல்ல. என்னடா அது, என்ன பச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. அதாவது அந்த ரெட், கிரீன், ப்ளூ இந்த மூணுதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பைட் அலோகேட் பண்ணிருப்போம். அந்த ஒவ்வொரு பைட்டையும் பிரிச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு 8 பிட்ஸ் இருக்கும். சரி, அந்த பிட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க தான் வரும் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பைனரி. அதாவது இன்னைக்கு லைஃப்ல நம்ம பாக்குற, கேக்குற, படிக்கிற, அனுப்புற, ரிசீவ் பண்ற, ஈவன் நம்ம கம்ப்யூட் பண்ற, கால்குலேட் பண்ற, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பைனரில தான் நடக்கும்.